தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம முக்கியமான வந்து இரண்டு கோர்ஸோட டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிட்டே வந்து ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில விஷயங்களை கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம நீட் அல்லாத படிப்புகள் வந்து போடும்பொழுது பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க அந்த டீட்டெயிலாக நம்ம எல்லா கோர்ஸையும் நம்மளால் சொல்ல முடியாட்டாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இரண்டு கோர்சஸ் இருக்குது அதாவது பிஎஸ்வி பி அதாவது பிஎஸ்சியுடைய அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அதே போல் பிவிஎஸ்சி அந்த கால்நடை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது இது இரண்டு படிப்புகளை பற்றிய முழுமையான டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சிறந்த படிப்பை தேர்ந்தெடு செய்வது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இரண்டு படிப்பை நம்ம சிறந்த படிப்பாக தேர்ந்தெடுக்க முடியும் பிஎஸ்சி அக்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகள் போதிலும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு அந்த தான் திகழுது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சுதந்திரத்திற்கு பின் நாம் விவசாயத்துறையில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் விவசாயத்தில் திட்டமிட்ட நீர்ப்பாசன முறை புதிய ரக விதைகள் வேதி உரங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க தொழில்துறை வளர்ச்சியில் விவசாயத்துறையில் வல்லுநர்கள் வந்து முக்கிய பங்கா பங்காற்றியும் வந்துட்டுருக்காங்க இந்த பிஎஸ்சி அக்ரியில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய வர்த்தக நிர்வாகம் அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி ரசாயனம் பொருளாதாரம் ஏற்றுமதி மேலாண்மை கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி இந்திய பாரம்பரியம் மார்க்கெட்டிங் மற்றும் சர்வதேச வர்த்தகம் வானிலை ப்ராஜெக்ட் அனலைசிஸ் ஸ்டாட்டிக்ஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ் அக்ரோனமி போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடப்பிரிவுகள் இருக்குது இதில் இந்த துறையில் தேர்ந்தெடுப்பவர்கள் வந்து அரசு விவசாய அதிகாரியாகவும் விவசாயம் தொடர்பான தொழிற்சாலைகளில் வந்து ஒரு வேலை செய்யும் முக்கியமான நிபுணனராகவும் இவங்களால் பணியாற்ற முடியும் அது இல்லாமல் ஆராய்ச்சியாளரும் இவங்களால் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பல்வேறு விவசாய பல்கலைக்கழகங்கள் வந்து இந்த துறையில் வந்து முதுநிலை பட்ட படிப்புகளும் வந்து இருக்குது அதாவது பிஹெச்டி படிப்புகளும் இதில் வந்து உண்டு ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பாருங்கள் பிவிஎஸ்சி அந்த பிவிஎஸ்சி அப்படின்னா தெரியும் இந்த கால்நடை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது இந்த கால்நடை மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே கால்நடைகள் அதிகமாக உள்ள நாடு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாதான் இந்த கிராம வளர்ச்சியில் கால்நடைகளும் பால் பொருட்களும் முக்கிய பங்கு இருக்குது செல்லப்பிராணிகள் கோழிகள் மீன்கள் பறவைகள் இதனுடைய பாதுகாப்பான முறையில் வந்து வளர்ப்ப வளர்ப்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த கோர்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது அதிக அளவில் இந்த மருத்துவர்களும் தேவைப்படுறாங்க இந்த கால்நடை மருத்துவர்கள் நமக்கு வந்து அதிக அளவில் தேவை தேவைப்படுறாங்க மேலும் பண்ணைகளை பராமரித்தல் விலங்குகளை பாதுகாத்தல் சமூகத்திற்கு முக்கியமான ஒன்றா இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு இந்த கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மாஸ்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதும் இந்த ப்ளூ செல்லோசிஸ் அப்படின்னு சொல்கிற சில காய்ச்சல் பன்றி காய்ச்சல் அக்கி வகை நோய்கள் ஆந்திராக்சிஸ் இந்த மாதிரி சில நோய்கள் அம்மை அம்மை குத்துதல் தொற்று நோய்கள் தொற்று நோய்களிலிருந்து இந்த கால்நடைகளை பாதுகாத்தல் இந்த பணிகள் எல்லாமே வந்து நம்ம மருத்துவர்களை தான் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இருக்கிறோம் ஆந்திராக்சிஸ் அப்படின்ற ஒரு நோய் வரும் இந்த டியூபர்க்ளோசைஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது ஸோ இந்த மாதிரி நோய்கள் ரேபிஸ் முதலான நோய்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்ட இருந்து மற்ற விலங்குகளுக்கும் இந்த தொற்று பரவாமல் தடுக்கிறதுக்கு தனிமைப்படுத்துதல் அப்புறம் தொற்று நோய்கள் இதெல்லாம் வந்து குறைத்தல் இன்ஃபர்டிவிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊட்டச்சத்து குறைவு அப்படின்னு சொல்கிற இந்த எல்லாத்துக்குமே வந்து பயிற்சி அளிக்கிறாங்க இந்த படிப்பில் இதை ஐந்தாண்டு படிப்பான இந்த கால்நடை மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா அனாட்டமி ஃபிசியாலஜி ஹிஸ்டாலஜி மைக்ரோ பயாலஜி அதாவது பாக்டீரியாலஜியில் வந்து அது வருது வைரலஜி உட்பட இந்த எல்லா பிரிவுகளுமே வந்து கிளினிக்கல் பாடங்கள் வந்து இதில் வந்து இருக்குது இன்டர்னல் மெடிசன்ஸ் சர்ஜரி பிரிவெண்டிங் மெடிசன் ப்ரவென்டிங் மெடிசன்ஸ் இது எல்லாமே வந்து கிளினிக்கல் பாடமாகவும் இருந்துகிட்ருக்கு சிகிச்சை அளிக்கிற பயிற்சியும் வழங்கப்படுது புண்கள் எலும்பு முறிவு சிகிச்சை இதெல்லாம் அளிப்பதற்கு அறுவை சிகிச்சை முறைகளும் வந்து கற்றுத்தராங்க ரேடியோலஜி அனஸ்தே அனஸ்தேசியாலஜி இந்த மாதிரி நவீன மருத்துவ தொழில்நுட்பங்களும் வந்து இதில் வந்து கற்றுத்தராங்க இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு மாத பயிற்சியும் வந்து இதுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது இந்த கால்நடைகளில் வந்து பார்த்திங்கன்னா செல்லப்பிராணிகள் மிருக காட்சி சாலைகள் உள்ள காட்டு விலங்குகள் சிகிச்சை அளிப்பதில் கால்நடை மருத்துவர்களுக்கு சிறந்த சிறந்த ஒரு வல்லுநராக நம்மளால் வந்து திகழ முடியும் இந்த துறையில் இந்த துறையை தேர்ந்தெடுப்பவர்கள் எல்லாருமே வந்து சிறப்பான எதிர்காலம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதில் சிறந்து விளங்க முதுநிலை பட்டமோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்போ தேவையில்லை பலர் இந்த படிப்பில் வந்து இளங்கலையை முடித்தவுடனேயே வந்து பணியில் வந்து நிறைய பேர் சேர்றாங்க இதில் வந்து முதுநிலை படிப்பிலும் சேர்வதற்கு விரும்பினால் எளிதில் இடம் கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அனாட்டமி ஹஸ்பண்ட்ரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரீப்ரொடக்ஷன் சொல்கிறது டைரி என்ஜினியரிங் பாத்தாலஜி பாராசிட்டாலஜி நியூட்ரிஷியன்ஸ் ஃபிசியாலஜி மற்றும் ஃபோட்டோ டெக்னாலஜி போன்ற பாடத்திட்டங்களை வந்து முதுநிலை படிப்பில் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் இந்த கால்நடை மருத்துவத்தை தவிர்த்து பயோடெக்னாலஜி ஜெனட்டிக் என்ஜினியரிங் பயோஇன்ஃபர்மேட்டிக் போன்ற துறைகளிலுமே வந்து இந்த பிஜி கோர்ஸை வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் இதை மாதிரி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சியாளரும் நம்மளால் வந்து உருவாக்க முடியும் உருவாக்கலாம் இந்த மாநில அரசில் இருக்கிற கால்நடை மையங்கள் கால்நடை பண்ணைகள் பால் தொழிற்சாலைகள் இராணுவம் இராணுவத்தில் இருக்கிற கால்நடை பிரிவுகளுக்கு அப்புறம் பேராசுட்டி பேராசுட்டிமல்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கம்பெனிஸு பால் பண்ணைகள் கோழி பண்ணைகள் மிருக காட்சி சாலைகள் சரணாலயங்கள் விலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் இறைச்சி ஆய்வகங்கள் பொது இன்சூரன்ஸ் அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் குதிரை பந்தய கிளப்புகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு தான் நிறையாவே இருந்துகிட்ருக்கு தனியாக மருத்துவமனை தொடங்கியும் வந்து நம்மளால் வந்து சாதிக்க முடியும் அதனால் இந்த கால்நடை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது முக்கியமான ஒரு மருத்துவமாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு பல வழிகளில் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இப்போ நம் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே நமக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய படிப்புகளாக இருக்குது இந்தந்த இடங்களில் கால்நடை மருத்துவம் முடித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டு இப்போ நான் சொன்ன எல்லாமே ஸோ அதனால் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்திங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு கோர்ஸுக்கு நான் டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் எ நைஸ் டே